பாரம்பரியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கோவிந்தபேரியில் நாட்டுநல பணி திட்டத்தின் மாணவி சிந்துஜா. இன்று June 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறோம். இந்த வருஷம் 2020 தீம் என்னன்னா பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் பெருக்கம். இந்த வருஷம் பல்லுயிர் பெருக்கம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 80% வந்து தாவரங்கள்ல இருந்தும் விலங்குகள்ல இருந்தும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உணவு உடை இருப்பிடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து இயற்கையிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இயற்கையை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அது வந்து நம்ம எவ்வளோதான் சயின்டிஃபிக் அளவில் முன்னேறி இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளால செய்ய முடியாது. அதாவது இப்போ பூச்சிகள் மூலமாக தான் பூக்களில் வந்து மகர்ந்த சேர்க்கை நடக்கு. அதை வந்து மனிதர்களாலையும் அறிவியல் வளர்ச்சியினாலையும் செய்ய முடியாது. அதனால நம்ம எல்லா தேவைகளுக்குமே பல்லுயிர் எல்லா உயிர்களையும் சார்ந்துதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம செய்கிற நிறைய தவறுகள்னால இப்போ வந்து எல்லாமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. நம்ம இப்போ அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ தேனீக்களை பூச்சிக்களை அது ரொம்ப பாதிக்கு, பயிர்களையும் பாதிக்கு, மண்வளத்தையும் பாதிக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. நீரை மாசுபடுத்துகிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம். இது எல்லாமே இந்த உலகத்தை இந்த இயற்கையை வந்து ரொம்ப அழிச்சிட்ருக்கு. அதனால் இந்த பல்லுயிர் பெருக்கம் இல்லாமல் வந்து நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியாது. அதனால இந்த வருஷத்தோட தீமாக அதை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நாம் வந்து பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாக்கணும், வர இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கும் நம்ம வந்து பழகணும். தேங்க்யூ.